கருப்பு பூஞ்சை நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்காக இறக்குமதி செய்யப்படும் மருந்துக்கு வரி விலக்கு அளிக்க ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு செய்துள்ளது. என்றாலும் கொரோனா தடுப்பூசி மற்றும் மருந்துகளுக்கான வரி விகிதத்தில் ஜிஎஸ்டி கவுன்சில் தற்பொழுது மாற்றம் எதுவும் செய்யவில்லை. புதுதில்லியில் நேற்று 7 மாதங்களுக்கு பின்னர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் 43வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிதியமைச்சர்கள் கலந்து கொண்டனர். நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாக்கூரும் கலந்து கொண்டார். தமிழக அரசின் சார்பில் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்த கூட்டத்தில் பங்கேற்றார். இந்த கூட்டத்தில் மாநிலங்களின் வருவாய் இழப்பை ஈடுகட்ட ஜிஎஸ்டி கவுன்சிலால் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட 5 ஆண்டு காலத்திற்கு பிறகும் இழப்பீட்டுத் தொகை வசூலிப்பதை நீடிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. கொரோனா சிகிச்சை உபகரணங்களுக்கு வரி விலக்கு மற்றும் வரி சலுகை வழங்க வேண்டுமென பல்வேறு மாநிலங்கள் சார்பில் வலியுறுத்தப்பட்ட போதிலும் அதனை மத்திய அரசு ஏற்கவில்லை. இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், கொரோனா தடுப்பூசி மற்றும் மருந்துகளுக்கான வரி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை என்றும் அது குறித்து அமைச்சர்கள் குழு ஆய்வு செய்யும் என்றும் கூறினார். எனினும் வெளிநாடுகளிலிருந்து நன்கொடையாக கிடைக்கும் கொரோனா தொடர்பான பொருட்களுக்கு ஜிஎஸ்டி விலக்கு அளிப்பது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதேபோல் கருப்பு பூஞ்சை நோய்க்கு சிகிச்சை அளிக்க இறக்குமதி செய்யப்படும் ஆம்போடெரிசன் மருந்துக்கு வரி விலக்கு அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கிடையே ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டதால் மாநிலங்களுக்கான வருவாய் இழப்பை சரி செய்வதற்காக மத்திய அரசு 1,58,000 கோடி ரூபாய் கடன் பெற்று மாநிலங்களுக்கு வழங்குவது என இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு இழப்பீடு வழங்குவதை அடுத்த ஆண்டு கடந்தும் நீட்டிப்பது தொடர்பாக ஜிஎஸ்டி கவுன்சிலின் சிறப்பு கூட்டத்தை விரைவில் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது.